வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட சாம்சங்கோட புது சாம்சங் கேலக்ஸி S24 எஃபி ஸ்மார்ட் போன் தான் இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட்ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாக்ஸுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ப்ரீமியம் ஃபோன்ஸ் மாதிரி இதுலேயுமே நமக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோடே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே வந்து ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங் கேபிள் வந்து இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ யா ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ யா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ், அப்புறம் சார்ஜிங் கேபிள், அப்புறம் சிம் இஜெக்டர் டூல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஃபோன் வந்து இருக்குது. ஸோ ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். சரி ஓகே கைஸ், இந்த ஃபோன் வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோட ஸ்பான்சர்ஸ் பற்றி பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் ஸ்மார்ட் கஃபே கரூர். சாம்சங் ஸ்மார்ட் கஃபே கரூர் சாம்சங்கோட அஃபிஷியல் ஆத்தரைஸ்ட் ரீட்டைல் ஷாப். இங்கே பட்ஜெட் ஏ சீரீஸ் ஃபோன்லேருந்து காஸ்ட்லியான எஸ் சீரீஸ் அண்ட் ஜி சீரீஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா சாம்சங் ஃபோன்ஸுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்கும். அண்ட் எல்லா சாம்சங் ஃபோன்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட வந்து ஃபோல்டு, ஃப்ளிப்பு, ஏன் வாட்ச், இயர்பட்ஸ், டேப் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் எல்லா சாம்சங் ப்ராடக்ட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட லைவ் டெமோ இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட சாம்சங்கோட அஃபீஷியல் ஆக்சசரிஸுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செல் பண்ணுறாங்க. இது எல்லாமே இவங்க பெஸ்ட் ப்ரைஸ் அண்ட் பெஸ்ட் ஆஃபரில் வந்து பண்ணித்தராங்க. சாம்சங்கோட அஃபீஷியல் ஆஃபர்ஸ் போக இவங்க பர்சனலாக நிறைய ஸ்டோர் ஆஃபர்ஸுமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஃபோன் வாங்குறீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வந்து சாம்சங் ஸ்மார்ட் கஃபே கரூரில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஆஃபர் போயிட்டுருக்கு. அதாவது நீங்கள் வந்து 128 GB வந்து பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 256 GB ஸ்டோரேஜ் அப்கிரேட் ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து முடிஞ்சிருச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து இந்த ஆஃபர் வந்து கிடையாது. ஆனால் இவங்க ஷோரூமில் மட்டும் அதுவும் ஒரே ஒரு பீஸ்க்கு மட்டும் இருக்குன்னு வந்து சொன்னாங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இது போக இவங்க வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து கேஸ், அப்புறம் வந்து ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் அண்ட் 25W சார்ஜருமே வந்து பண்ணித்தராங்க. அதனால் மறக்காமல் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வழக்கம் போல் டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளாஸ் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெட்டல் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா வந்து கொரிலா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ளஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா நல்லா டியூரபுளாக வந்து இருக்கும். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அலுமினியம் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IP68 ரேட்டிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃபாகவுமே வந்து இருக்கும். அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாஸி ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ப்ரீமியமாக தான் இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா ரொம்பவுமே ஸ்லிப்பரியாக இருக்குது. நல்லா கண்டிப்பாக அது வந்து கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணோம். சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸுன்னு வரையில் நமக்கு வந்து கீழே இங்கே பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டைப் சி போட்டிருக்கு. அப்புறம் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லை. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கிளிக்கியாக நல்லா டாக்டைலாக வந்து இருக்குது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே வந்து இருக்குது. இந்த சிம் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டியூயல் சிம்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த வாட்டி S20 FE சீரீஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அல்ட்ரா சைஸ்க்கு வந்துருச்சு. அப்புறம் கலர்னு வரையில் நீங்கள் எந்த கலர் ப்ரிஃபர் பண்ணுவீங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அடுத்து டிஸ்பிளேன் வரையில் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்க்கான ஒரு அமோலெட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நமக்கு வந்து 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்க்ரீன் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு மோடு வந்து கொடுத்துருக்காங்க. விவிட் அப்படி இல்லைன்னா நேச்சுரல்னா. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒயிட் பேலன்ஸுமே நீங்கள் வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேக்ஸிமம் ப்ரைட்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 1900 nits வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது S24 இருக்க சேம் டிஸ்பிளே தான். என்ன ஒரே ஒரு காஸ்ட் கட்டிங்னா இதில் வந்து LTPO டிஸ்பிளே இல்லை. ஸோ LTPO டிஸ்பிளே இதில் கொடுத்துருந்தாங்கன்னா இனிமேல் வந்து பெட்டராக வந்து இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதுவே ஃப்ளாக்ஷிப் கிரேட் S24 டிஸ்பிளே தான். அப்புறம் பெசல்ஸ்ன்னு வரையில் நமக்கு வந்து ஃப்ரண்டில் இருக்க பெசல்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே வந்து இல்லை. அடுத்து ப்ராசர்னு வரையில் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸினோஸ் 2400E ப்ராசர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாட்டி எக்ஸினோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஸ்னாப் ட்ராகன் ஈக்குவலண்டாக வந்துருச்சு. ஸோ நீங்கள் யாராச்சும் S24 இல்லை S24 Plus இல்லை இந்த S24 FE யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராசரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா இல்லையாங்கிறது வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த இதில் யூஸ் பண்ணியிருக்க 2400U S24 and S24 Plus இருக்க 2400 பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான். என்ன நமக்கு வந்து இதில் வந்து கிளாக் ஸ்பீட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் ப்ராசஸ் தான்.
அப்புறம் ஸ்டோரேஜ் டைப்னு வரையில நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து யூஎஃப்எஸ் 4.2 ஸ்டோரேஜ்னா வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ரேமும் பார்த்தீங்கன்னா எல்பிடிடிஆர் 5 எக்ஸ்ட்ரா தான் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பேட்டரின் வரையில இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4700 எம்ஏஹெச் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது போக நமக்கு வந்து 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே இந்த ஃபோனில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்து சாஃப்ட்வேர் வரையில இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1UI தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ 1UI பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அதில் வந்து 1UI 6.1 தான் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம வந்து செக் பண்ணிடுவோம். அபவுட் ஃபோன் அப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன். ஸோ 1UI 6.1 தான் வந்து இருக்கு. அண்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 14 தான் வந்து இருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த ஃபோனுக்குமே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 15 அப்டேட் தான் 1UI 7 அப்டேட் வந்துடும். அண்ட் இந்த ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா 7 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்லேயே இந்த ஃபோனில் தான் வந்து இவ்வளோ அதிகமான சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ ஏஐ ஃபீச்சர்ஸ் பற்றி நீங்கள் ஏதாவது டெடிக்கேட்டடான வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், நம்ம முடிஞ்ச அந்த வீடியோ நம்ம சேனலில் வந்து மேக் பண்ணிடுவோம். அடுத்து கேமராஸ்ன்னு வரையில இந்த ஃபோனோட ப்ரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50MP அண்ட் 12MP அல்ட்ரா வைட் அண்ட் 8MP 3X டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் செல்ஃபின் வரையில இங்கே வந்து 32MP செல்ஃபி கேமராவுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹார்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா S23FEQ S24FEQ எந்த டிஃப்ரென்ஸுமே வந்து இல்லை. ஆனால் இந்த வாட்டி இவங்க வந்து ப்ரோ விஷுவல் இன்ஜின்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறனால அதோட ஃபோட்டோஸ்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கும்னு வந்து சாம்சங் வந்து கிளைம் பண்ணுறாங்க. சரி ஓகே, இப்போ இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோட் வந்து இருக்குது. ஸோ போர்ட்ரேட் மோடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1X 2X அண்ட் 3X வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30X வரைக்கும் நம்ம வந்து ஜூம் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீடியோ இருக்குது, வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 8K வரைக்குமே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர். அண்ட் மோரில் பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது, ப்ரோ மோட் இருக்குது, ப்ரோ வீடியோ இருக்குது, நைட் மோட் இருக்குது, அப்புறம் ஃபுட் பண்ணுறமா, ஸ்லோ மோஷன், ஹைப்பர் லேப்ஸ், போர்ட்ரேட் வீடியோ அண்ட் டியூயல் ரெக்கார்டிங், சிங்கிள் டேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கிடைச்சிக்கின்றோம். ஸோ 60,000 ருபீஸ்க்கு நீங்கள் இந்த ஃபோன் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்களா பண்ண மாட்டீங்களாங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் யாராச்சும் S24FE யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.